பல பேருக்கு ரொம்பவே ஃபேவரட் ஷோவான குக் வித் கோமாளி ஷோ திரும்ப ரீயூனியன் நடக்காதா இல்லை அடுத்த சீசன் சீக்கிரம் ஆரம்பிக்காதா அப்படின்ற அளவுக்கு தான் ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களெல்லாம் எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அடிக்கடி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோமாளிஸும் சரி கண்டஸ்டன்ஸும் சரி அவங்க சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஷேர் பண்ணால் ஃபேன்ஸ் ரொம்பவே குஷி ஆயிடுறாங்க. ஏன்னா சோஷியல் மீடியா மூலியமாக தான் இப்போ இவங்களை பார்க்க முடியுது அப்படின்ட்டு ஒரு வருத்தம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு ஹாப்பினஸ் தான் இருக்குது. இந்த லாக்டவுன் பீரியடில் கோமாளிஸும் சரி கண்டெஸ்டன்ஸும் சரி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் லாக்டவுன்க்கு அப்புறமா அவங்க கெரியர்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். பல பேருக்கு ஃபேவரட்டான கோமாளிஸ்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். புகழ் அவர்கள் அவங்களோட லாக்டவுன் பீரியட்ல வந்து சென்னையில தான் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோட ரொம்பவே ஒரு அழகான டைமும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டு கீழே இருக்கிற அந்த குட்டி பையனோடையும் பியூட்டிஃபுல்லான டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க வீட்டுக்கிட்ட மாடு இருக்கிறது ஹார்ஸ் இருக்கிறது அந்த ஹார்ஸ் அண்ட் மாடுகளோட சேர்ந்து ஃபன் வீடியோ எல்லாம் அடிக்கடி ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ லாக்டவுன் வந்து இவருக்கு இப்படியே போயிடுது. அண்ட் இன்னொரு பக்கம் லாக்டவுன் முடிஞ்சதும் அவரோட கெரியர்ல ரொம்பவே பிஸியா இருப்பாரு. ஏன்னா வரிசையா நிறைய படங்கள்ல சைன் அப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் ஷூட்டிங் ரெஸ்யூம் ஆனதுமே அவங்க திரும்ப ஷூட்டிங்க்கெல்லாம் போயிட்டு அண்ட் ஆல்சோ விஜய் டிவிலுமே சைமன்டேனியஸா ஷூட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பாலா அவர்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரொம்பவே ஆம்பிளான டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ புகழ் அவர்களோட தான் பெரும்பாலும் அவர் ஹேங் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அவர் ரீல்ஸ் போடுறதுல இருந்து பாலா அவர்களுமே நிறைய படங்கள்ல சைன் அப் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ லாக்டவுன் முடிஞ்சதுமே அவங்களோட படங்களோட வேலையும் விஜய் டிவிலையும் சைமன்டேனியஸ்லி ஷூட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. சிவாங்கி அவர்கள் அவங்களோட லாக்டவுனை வந்து கேரளால அவங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அவங்க டான் படத்துல சைன் அப் பண்ணிருக்காங்க. சோ லாக்டவுன் முடிஞ்சதும் டான் படத்தோட ஷூட்டிங் திரும்ப கண்டினியூ ஆகும். அண்ட் அவங்க வந்து விஜய் மியூசிக்ல வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த ஷூட்டிங்கும் கூடிய சீக்கிரம் ரெசியூம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. சுனிதா அவர்கள் அவங்களோட வீட்டுல ரொம்பவே ஜாலியா இருக்காங்க. அண்ட் வீட்டு வேலைகளை நிறைய பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற சமீபத்துல ஒரு வீடியோவா ஷேர் பண்ணியிருந்தாங்க. வீட்டு வேலைகளை நிறைய கத்துட்டு இந்த லாக்டவுன்ல ஏதான ஒரு புதுசா கத்துக்கலாமே அப்படின்னு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ சைமன்டேனியஸா பல பேருக்கு ரொம்பவே ஃபேவரட் ஆன சுனிதா அவர்கள் ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது பாக்குறதுக்குமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த லாக்டவுன் முடிஞ்சதும் அவங்களோட ஒர்க் ரெசியூம் ஆயிடும். அண்ட் குறிப்பா சுனிதா அண்ட் வாங் சேர்ந்து ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ண போறதாக சொல்லப்படுது. அதுவும் லாக்டவுன் முடிஞ்சு வெளியில வரலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். மணிமேகலை அவர்கள் அவங்களோட லாக்டவுன வந்து லாஸ்ட் இயர் லாக்டவுன் எங்க ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்களோ அதாவது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஒரு கிராமத்துக்கு போயிருந்தாங்க. நாங்க லாக்டவுன் போட்டதுனால அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க. சோ இந்த லாக்டவுனும் அந்த கிராமத்துக்கு கிளம்பி போயிட்டு அந்த கிராமத்து மக்களோட ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ லாக்டவுன் முடிஞ்சதும் ஷூட் ரெஸ்யூம் ஆனதும் விஜய் டிவிக்கான வேலைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ அவங்களோட சேனலுக்கான வேலைகளும் போய்கிட்டு இருக்கு. சக்தி அவர்கள் இந்த லாக்டவுன்ல வந்து நிறைய புதுசா பண்ணணும் அப்படின்ற ஒரு குறிகளோட இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்ம சக்தியை வந்து ரீல்ஸ் பண்ணி எல்லாம் பார்த்திருக்கோம். இன்னொரு பக்கம் அவங்க சிங்கிங்க்கு இறங்கிட்டாங்க அப்படின்ட்டு சமீபத்துல அவங்களோட பர்த்டே வீடியோ பார்த்தாலே தெரிய வருது. ஐஸ்வர்யாவோட சேர்ந்து ரொம்பவே ஒரு அழகான வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. சக்தினால இப்படி பாட முடியுமா அப்படின்ற அளவுக்கு தான் நிறைய பேர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. அண்ட் இந்த லாக்டவுன் முடிஞ்சதுமே அவங்களோட ஷோஸும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு தெரிய வருது. அண்ட் விஜய் டிவிலுமே நிறைய ஷூட்டுக்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கண்டெஸ்டன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். அஸ்வின் அவர்கள் இந்த லாக்டவுன் வந்து அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த லாக்டவுன்ல அவருக்கு ரெண்டாவது வாட்டி கொரோனா வந்ததுனால இப்போ ஃபுல் டைம் ரெஸ்ட் பீரியட்ல தான் இருக்காங்க. அண்ட் லீஷரா இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த லாக்டவுன் முடிஞ்சதுமே நிறைய படங்கள்ல சைன் அப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் புகழ் அண்ட் அஸ்வின் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க. அண்ட் அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. கனி அவர்கள் அவங்களோட ஃபேமிலியோட ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் குக் வித் கோமாளி சீசன் 2 க்கு அப்புறமா அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றத சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா அவங்களோட பசங்களோட ஸ்பெண்ட் பண்ற அந்த பியூட்டிஃபுல்லான டைம் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. அண்ட் கனி அவர்கள் ஆஸ் யூஷுவல் பொன்னியின் செல்வன் நரேஷன்ல இருந்து அவங்க சமையல் வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. சோ போஸ்ட் லாக்டவுன் வந்து அவங்க என்ன பண்ண போறாங்க, திரும்ப சேனலுக்கு வருவாங்களா அப்படின்ட்டு பல பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஷகிலா அவர்கள் அவங்களோட பொண்ணான மிலா அவர்களோட ரொம்பவே ஒரு அழகான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மிலா பத்தி ரீசென்ட் டைம்ஸ்ல தான் குறிப்பா குக் வித் கோமாளி சீசன் 2 க்கு அப்புறமா தான் மிலாவோட ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு பியூட்டிஃபுல்லான டைமை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது பியூட்டிஃபுல்லான மதர் டாட்டர் கேர்ள்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண, இன்னொரு பக்கம் கோவிட்ல அவதிப்படுறவங்க அண்ட் கோவிட்காக ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் ஹெல்ப் பண்ற விதமா சமீபத்துல ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கான தனி பாராட்டுகள் கிடைச்சது. தர்ஷா குப்தா அவர்கள் அவங்களோட சீரியல் லைஃப்ல ரொம்பவே பிஸியா இருக்காங்க. அண்ட் ஒரு சில படங்கள்லாம் சைன் அப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் ஆனா இந்த லாக்டவுன்ல கோவிட்ல ஒர்க் பண்ற ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்க்கு அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கான தனி பாராட்டுகள் கிடைக்குது. சோ இந்த லாக்டவுன் ஃபுல்லா ரொம்பவே ப்ரெஷியஸா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ போஸ்ட் லாக்டவுன் அவங்களோட ஷூட் ரெஸ்யூம் ஆனதுமே இதை திருப்பி கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு பேசப்படுது. பாபா பாஸ்கர் மாஸ்டர் அவங்களோட ஃபேமிலியோட ரொம்பவே ஒரு அழகான டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா அவங்களோட பொண்ணு
பொண்ணுங்களோட ரொம்பவே அழகான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குக்வித் கோமாளி சீசன் 2க்கு அப்புறமா அவங்களோட பொண்ணுங்களோட லைஃப் பத்தி நிறைய ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட பொண்ணுங்க எவ்வளவு தூரம் அவங்க லைஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் தெலுங்கு இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படின்ட்டு நிறைய இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பாபா பாஸ்கர் அவர்கள் இந்த லாக்டவுன் பீரியட்ல தான் ஃபேமிலியோட ரொம்பவே அழகான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லாக்டவுன் முடிஞ்சதுமே அவரோட ஒர்க் ரெசியூம் பண்ணிட்டு கோரியோகிராஃபிலிருந்து குறிப்பா இப்போ நிறைய பேர் எக்ஸைட்டடா காத்துட்டு இருக்கிற ஜகமே தந்திரம் ஒர்க்கும் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதோட சேர்ந்து நிறைய ஒர்க்ஸும் ரிலீஸ் ஆக போகுது. ரித்திகா அவர்கள் வீட்டில் அவங்க தம்பியோட ரொம்பவே பியூட்டிஃபுல்லான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ ரீசென்ட் டைம்ஸா அவங்க ரீல்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அந்த ரீல்ஸ்க்கு ஒரு தனி வரவேற்பே வந்துட்டு இருக்கு. ஸோ லாக்டவுன் அப்படியே லீஷரா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் லாக்டவுன் முடிஞ்சதும் அவங்களோட சீரியல்லாம் ரெசியூம் ஆயிட்டு அண்ட் திரும்ப விஜய் டிவிக்கு ஷூட்டிங் வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தீபா அவர்கள் இந்த லாக்டவுன்ல ரொம்பவே ஒரு லீஷரான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. போஸ்ட் லாக்டவுன் அவங்க ஒரு சில படங்கள் சைன் அப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த படங்களுக்கான ஒர்க்கும் போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க விஜய் டிவியில இருக்கிற ஷூட்ஸ்க்குமே கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மதுரை முத்து அவர்கள் அடிக்கடி கடி ஜோக்ஸ் எல்லாம் வந்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. லாக்டவுன் ஃபுல்லா இந்த கடி ஜோக்ஸ் அப்படின்னே தான் போயிட்டு இருக்கு. அண்ட் சோசியல் மீடியால இவர் ஷேர் பண்ற ஒவ்வொரு கடி ஜோக்குமே நல்ல வரவேற்பு வந்துட்டு இருக்கு. அண்ட் போஸ்ட் லாக்டவுனும் அவர் திரும்ப விஜய் டிவிக்கு வருவாரு. அண்ட் ஒரு சில படங்களுக்கு சைன் அப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பல பேருக்கு ஃபேவரட் ஆன செஃப் தாமு அவர்கள் அவங்க ஃபேமிலியோட ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா அவங்களோட பொண்ணான அக்ஷயாவோட ரொம்பவே அழகான டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ரீசெண்டா புகழ், சக்தி, பவித்ரா அண்ட் வீடியோ கால சிவாங்கி அவர்கள் சர்ப்ரைஸ் பண்ணிருந்தாங்க. என்னதான் ஷோல வந்து அப்பாங்க அப்படின்னு கூப்பிட்டிருந்தாலுமே நிஜமாலே அவங்க அப்பா ஃபீலிங்ல தான் இருந்தாங்க. அண்ட் அந்த சர்ப்ரைஸ் வீடியோவும் நம்ம ரீசெண்டா பார்த்திருப்போம். ஸோ லாக்டவுன் அப்படியே ஃபேமிலியோட தான் போயிட்டு இருக்கு. ஆஸ் யூஷுவல் கண்டினியூ பண்ணுவாங்க. அண்ட் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது குக் வித் கோமாளி சீசன் 3 எப்போ வரும் அப்படின்னா. ஸோ போஸ்ட் லாக்டவுன் வந்து கூடிய சீக்கிரமா இந்த குக் வித் கோமாளி சீசன் 3க்கான அனௌன்ஸ்மெண்ட் வருமா வராதா அப்படின்ட்டு பல பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. For more updates, subscribe to Little Talks and மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.